ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோலாம் போட்டு. ஸோ சாரி மக்களே, என்னென்னா வீடியோஸ் வந்து கண்டினியூவாக கொடுக்கணும் தான் நானும் யோசித்தேன், ஆனால் வந்து கொஞ்சம் ஒர்க்கு அதிகமாக இருக்கிறதுனால சரியாக வீடியோ கொடுக்க முடியல. இப்போது நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொந்த ஊரில் இருக்கிறோம். அதாவது அத்தை வீட்டில் வந்து பூரி போட்டுன்னு இருக்கிறோம். எதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்தோம். ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு மறுநாள் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து மாவுலாம் மீந்து போயிருக்கும் இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் காலி பண்ணணும் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து எல்லாருக்கும் பூரி வந்து போட்டு காலி பண்ணிணுக்குறோம். அதாவது பார்த்திங்கன்னா, அடுப்பு வந்து வீட்டோட பேக் சைடு எடுத்துகிட்டு வந்துட்டு அழகாக இயற்கையை அப்படியே ரசிச்சுக்கிட்டு அப்படியே வந்து பூரி போட்டு சாப்பிட்டுனுக்குறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து சாமந்தி தோட்டம் போட்டுருக்குறாங்க, ஒரு பக்கம் மாமரம், அப்புறம் வந்து தென்னந்தோப்பு, இந்த பக்கம் பார்த்தா தேக்கந்தோப்பு, அதுக்கு நடுவில் ஒரு அழகான வீடு. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, கிராமத்து வாழ்க்கை. அது மேலே பார்த்தீங்களா, மரத்து மேலே ரெண்டு மாங்காய் வேற கண்ணை பறிச்சிட்டே இருக்குது. கடைசி வரைக்கும் அதை பறிக்கவே முடியல, ரொம்ப ஹைட்டில் இருந்ததுனால விட்டுட்டோம். பூரி போட்டு கல்யாணத்துக்கு மீந்த காரக்குழம்பு வந்து போட்டு காலி பண்ணிட்டு இருந்தோம் பூரியில். ஸோ பூரி போடும் போதே பார்த்தீங்கன்னா மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு லைட்டாக. அந்த மழை தண்ணி வந்து எண்ணெயில் படும்போது மேலே வந்து தெளிக்கிறதுனால கொடை பிடிச்சிட்டு பூரி போட்டுனுக்குறோம். பூரிலாம் போட்டதுக்கப்புறம் கிராமத்து சைடு வந்து ஒரு இது சொல்லுவாங்க சாங்கியம், அதாவது ஃபங்க்ஷனுக்கு வந்த ஸ்வீட்டு எல்லாத்தையும் வந்து ஊர் வழங்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து வீடு வீடாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக வந்து பேக் பண்ணுற வேலை வந்து நடந்துகிட்ருக்கு. நான் வந்து வீடியோ எடுக்கிறேன்ற பேரில் எப்பவும் போல ஓப்பி அடிச்சுட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன். பாதி வெங்காயம் அதுலயே ஓடிடுது, ஒன்னெல்லாம் வெங்காயம் வேட சொன்னா சொத்து அழிஞ்சிரும். உன் கல்யாணத்துக்குன்னா அப்ப உள்ள எங்க அப்பாவே பாத்துட்டாரு, பாதி சொத்து அழிச்சுட்டு போனேன். ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பேக் பண்ணுற வேலை வந்து நடந்துகிட்ருக்கு. வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா மதிய அதாவது காலையில் பூரி போட்டோமா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு வந்து பிரியாணி, மட்டன் பிரியாணியா சிக்கன் பிரியாணியோ ஏதோ ஒன்று சம்திங் ஏதோ சொன்னாங்க, என்னன்னே தெரியாமல் சாப்பிட்டேன் வேற. நான் வர அதாவது பிரியாணி வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க, எப்படி பிரியாணி கிண்டுறாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. அதான்டா இப்போ வாங்கலாம்னு பாக்குறேன், அத்துது இது இந்தி பூண்டு போய் சாச்சிட்டீங்களா? திருநெல்மா போறே போதுடா போதுண்டா. மிளகா தூள் எத்தனை? ஸோ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா, என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப், அதாவது கறியெலாம் கழுவி கொடுக்கறது, வீடியோ எடுக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்லாம் கொஞ்சம் முடிச்சு கொடுத்தேன். பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் லெக் பீஸாக கந்தது, எனக்கு தெரிஞ்சு இது கோழி கறி தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நேரமாக கழுவிட்டே இருக்கிறையே அப்படின்ட்டு வேறு கலாய்ச்சினே இருந்தாங்க. என்னென்னா க்ளீனாக கழுவணும் இல்லைங்களா, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிசு பிசு பிசுன்னு என்னமோ நார் நாராக வருது வேறு, அதனால் கொஞ்சம் நல்லா கழுவி நான் தான் கொடுத்தேன். பிரியாணி கிண்டது அவங்க தான், ஆனால் வந்து சிக்கன் வந்து கழுவி கொடுத்தது நான் தான். என்னது சீக்ரெட் இன்கிரீட்? ஐயோ அதுக்கு பாக்கறது கேக்க போறியா?
அதான் மேல போட்டு இன்னும் கொஞ்சம் இது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணிலாம் செஞ்சுட்டு பிரியாணிக்கு வந்து குருமாலாம் செஞ்சுட்டு சிக்கன் குருமான்னு நினைக்கிறேன் ஸோ செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பச்சடி எல்லாமே ரெடி பண்ணி புது பொண்ணு மாப்பிள்ளைக்கெலாம் விருந்து மாதிரி அழகாக ரெடி பண்ணி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஸோ எல்லாம் வயிறு நிறைய சாப்பிட்டோங்க இன்றைக்கி இன்றைக்கி டேவில் வந்து இதுதான் நடந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன் பாய்